பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நீண்ட காலமாக நடைபெற்ற வழக்கு முடிந்து சமரச தீர்வு காணப்பட்டது. விநாயகபுரத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் நீண்ட காலமாக முடிவு எட்டப்படாமல் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் ஆத்தூர் இலவச வட்ட சட்ட பணிகள் குழு தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற நில பிரச்சினை வழக்கு இருதரப்பு வாதங்கள் மூலம் சமரசம் செய்யப்பட்டது. இதில் ஒரு தரப்பினர் 6 லட்சம் ரூபாய் வழங்கி வழக்கு முடித்து வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை பணியாளர் சங்கத்தின் சார்பில் பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு சாலை பணியாளர் சங்கத்தின் 8வது மாநாடு மாநில தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. சாலை பணியாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை கானா பாடல்கள் மூலம் பாடியபடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேரணியில் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அரசாணை வழங்கிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 4 லட்சம் பணம் ஒரு சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அலுவலகம் அருகே மூதாட்டி ஒருவர் தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது 3.5 லட்சம் பணம் ஒரு சவரன் தங்கச்செயின் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் சுயசக்தி விருதுகள் 2023க்கான விருந்தாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சுயசக்தி விருதுகள் 2023க்கான விண்ணப்பங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பெறப்பட்டன. 2000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியுடைய 600 விண்ணப்பங்கள் முதன்நிலையாக தேர்வு செய்யப்பட்டது. இவர்களுக்கான நேர்காணல் சென்னை சபேரா விடுதியில் நடைபெற்றது. தன்வி ஜுவல்லரியின் மேலாளர் இயக்குனர் பிருந்தா சிவகுமார், ஆர்கே புரொடக்ஷனின் கிருத்திகா ராதாகிருஷ்ணன், மாஃபோய் நிறுவனர் லதா ராஜன், வேல்ஸ் கல்வி குழும துணைத் தலைவர் பிரீதா கணேஷ், கல்வியின் உளவியல் நிபுணர் சரண்யா ஜெயக்குமார், நடிகை சைலஜா உள்ளிட்ட 31 பேர் கொண்ட நடுவர் குழு இந்த நேர்காணலை நடத்தி வருகின்றனர். இதில் வீட்டிலிருந்து தொழில் தளத்தில் சாதனை படைத்த பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதுகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கரூரில் டிராக்டர் ஷோரூமில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தேசிய நெடுஞ்சாலையில் ராஜ் என்பவருக்கு சொந்தமான தனியார் டிராக்டர் ஷோரூம் உள்ளது. இந்த ஷோரூமில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலும் சேதமடைந்தது. கோவை மாவட்டம் சூலூரில் உயர் ரக மது பாட்டல்களை திருடிய மர்ம நபர்கள் போலீசார் தேடி வருகின்றனர். செஞ்சேரி பிரிவு அருகே அரசு டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இக்கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் கடையை ஆய்வு செய்தனர். அப்போது டாஸ்மாக் கடையின் ஷட்டரை உடைத்து உயர் ரக மது பாட்டல்களை திருடி சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கடத்தப்பட்ட வழக்கில் இளஞ்சரி போலீசார் கைது செய்தனர். புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ராயக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவி மாலையில் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பாலாஜி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரையும் தேடிய போலீசார் மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்து வாலிபர் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி வாய்க்காலின் தரைப்பகுதியில் காங்கிரஸ் தளங்கள்
அமைக்கும் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைத்தால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என விவசாயிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் எழத்தூர் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கீழ்பவானி வாய்க்கால் கரை பகுதியில் மீண்டும் பள்ளம் தோண்டப்பட்டு கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறையினர் ஒப்பந்ததாரர் மூலம் தொடங்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கூடலூரில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வணிக நல அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் கூடலூர் வணிக நல அறக்கட்டளையின் தலைவர் முகமது காசிம் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கோட்டாட்சியர் குதிரத்துல்லா, கூடலூர் காவல் நிலைய ஆய்வாளர் சாகு ஹமீது ஆகியோர் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். இதில் நகர வணிகர் சங்க செயலாளர் சம்பத்குமார் உட்பட வணிக சங்க வியாபாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் முதியவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒலப்பூர் மாரியப்பன் கோவில் தெருவைச் சேர்ந்த முதியவர் கருப்பன் என்பவர் தொகுப்பு வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கருப்பன் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் முதியவர் கருப்பண்ணனின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனவே இப்பகுதியில் தொகுப்பு வீடுகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் ஒன்றிய அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர் குடும்பத்துடன் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீ முஷ்ணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வள்ளியம் கிராமத்தில் வேல்முருகன் என்ற ஒப்பந்ததாரர் காவலர் பிளாக் சாலை சுமார் 585,000 ரூபாய் செலவில் போட்டுள்ளார். இந்த நிலையில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சாலை சரியில்லை என கூறி அதிகாரிகளுடன் சேர்ந்து தனக்கு பிரச்சனை தருவதாக கூறி வேல்முருகன் தன் குடும்பத்தினருடன் ஒன்றிய அலுவலகத்தில் தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டார். சென்னை அடுத்த குஞ்சத்தூர் அருகே மனைவியின் கழுத்தை பெல்ட்டால் நெரித்து கொலை செய்துவிட்டு கணவனும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கௌப்பாக்கம் வன்னிய தெருவைச் சேர்ந்த பெயிண்டரான தனஞ்செழியனுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் பள்ளி முடிந்து வந்த அவரது பிள்ளைகள் வீட்டின் கதவு உள்பக்கமாக சாத்தப்பட்டிருந்தது. அவரது உறவினரை அழைத்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது தாயும் தந்தையும் இறந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தியதில் மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவர் மனைவியை பெல்ட்டால் அடித்து உதைத்து கழுத்தை நெருக்கி கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனம் அடுத்த கருப்பம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீ தரம் சந்த் செயின் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு அசோசியேஷன் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் அம்மாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த முகாமில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் மாணவர்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பற்றி சிறப்புரையாற்றினார்கள்.
தமிழகம் கடந்த சிறப்பு நீதிமன்றம் மூலம் 4.5 லட்சம் வழக்குகள் தீர்வு காணப்பட்டு 100க்கும் மேற்பட்ட இடப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மக்கள் நீதிமன்றத்தில் நில அர்ஜிதம் உள்ளிட்ட 204 வழக்குகள் தீர்வு காணும் வகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சமரசம் செய்யப்பட்டது. இதனிடையே சாலை விபத்தில் வனக்காவலர் ஜெயலட்சுமி உயிரிழந்த வழக்கு தொடர்பாக ரூபாய் 37 லட்சம் காசோலையை சட்ட பணிகள் ஆணைக்குழு உறுப்பினர் செயலாளர் நசீர் அகமது தலைமையில் வழங்கப்பட்டது. தமிழக மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் செயலாளர் நசீர் அகமது செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழகம் முழுவதும் நில அர்ஜிதம் வழக்குகள் வழக்குகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் மூலம் 4.5 லட்சம் வழக்குகள் தீர்வு காணப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சென்னை வியாசர்பாடியில் கூலி தொழிலாளியை கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் ரவுடி கைது செய்யப்பட்டார். வியாசர்பாடி ஸ்ரீ கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் வேலைக்கு முடித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமடக்கிய மர்ம நபர் கத்தியை காட்டி மிரட்டி 1000 ரூபாய் பணத்தை பறித்து சென்றார். இதுகுறித்து மணிகண்டன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அஜய் என்கின்ற மண்ணு மூட்டை குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் மூலம் 7733 வழக்குகள் தீர்ப்பு காணப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட முதன்மை நீதிபதி கடந்த நவம்பர் மாதம் 2022 முதல் ஜூன் 23 வரை 7733 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் 69.76 லட்சம் மதிப்பிலான நிவாரண தொகைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறினார். மக்கள் நீதிமன்றம் மூலம் காலவரையின்றி விரைவாக தீர்வு காண முடியும் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கரம் பொருத்திய மோட்டார் சைக்கிள் வாகனம் வழங்கப்பட்டது. பாபநாசத்தில் அமைந்துள்ள அபிதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இலவச தையல் பயிற்சி திறப்பு விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 சக்கரம் பொருந்திய மோட்டார் சைக்கிள் வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 13 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனத்தை பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் ஜபருல்லா வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 11ஆம் வகுப்பு மாணவி கடத்தப்பட்ட வழக்கில் இளஞ்சிறை போலீசார் கைது செய்தனர். புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி ராயக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவி மாலையில் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் தேன்கனிக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் பாலாஜி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இருவரையும் தேடிய போலீசார் மாணவியை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்து வாலிபர் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.